எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடையில் பேசுகிறதுனாவே கொஞ்சம் அலர்ஜி எனக்கு. நம்ம நண்பர் பிரபாகர், நான் மச்சான் மச்சான் கூப்பிடுவேன், இப்போ நண்பர்னு கூப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு பாருங்கள். மேடையில் வந்த பிறகு அப்படியே ஆயிடுச்சு. இந்த படத்தை நான் கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் கிடினஸ் வந்துருச்சு, அதனால் லேட்டாக வர வேண்டிய சூழ்நிலை வந்து மன்னிச்சுங்க எல்லாருக்கும். அதாவது 40 வயசு வரைக்கும் தான் நம்ம சொல்லபடி உடம்பு கேட்குது, அதுக்கப்புறம் அது சொல்கிறபடி நம்ம கேட்குது. நம்ம வாய்ப்பு வச்சு கிட்டத்தட்ட 55-60 போல் ஆகிப்போச்சு. திடீர்னு கிட்டி வருது, என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னா, அப்புறம் என் ஒய்ஃபு கொஞ்ச நேரம் கழிச்சு வானா, நம்ம ஆரோக்கிய சம்மதியான கிளைமெண்ட் தான் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் போகாதீங்கன்னு. சிச்சி பாவண்டியவன் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கான், சொல்லப்போனால் என்னை விட அவன் பெரிய சாதனையாளன். நானும் சொந்தமாக படம் எடுக்கிறேன், டைரக்ட் பண்ணுறேன், 5 வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. எங்கள் ஊர்லேருந்து இருந்தோ நம்ம பார்த்து வளர்ந்த சின்ன ஒரு பையன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டு, அவங்க மனைவி தான் உண்மையை நான் பாராட்டினாங்க. ஏன்னா எல்லாமே மனைவிகிட்ட தான் இருக்குங்க, எல்லாமே என்கரேஜ் பண்ணுறதே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. எங்கேயோ அமெரிக்காவிலேருந்து இருந்துட்டு ஏதோ ஒரு வேலை, அமெரிக்காவில் எங்கே போனால் வேலை கிடைக்கும், சந்தோஷமான லைஃப், ஹெல்த்தி லைஃப், சந்தோஷமான ஹாப்பி லைஃப், அதெல்லாம் விட்டுட்டு படம் எடுக்கணும், நடிக்கணும், டைரக்ட் பண்ணணும், மியூசிக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோட, அதுக்கான நான் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அவர் ஒரு 8-9 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். அந்த முயற்சி தான் இன்றைக்கு வந்து அவரை எல்லாரும் மேடையில் நானும் நின்று பேசுகிறேன், ஜெயவதி மேடம் பேசினாங்க, பிரபாகர்லாம் பேசினார். அந்த கடுமையான அந்த முயற்சி இருக்குது, அதில் அவரை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஒரு படத்தை எடுங்கிறது அமெரிக்காவில் இருந்துட்டு இங்கே வந்து போயிட்டு எல்லான்றது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கணும், அதெல்லாம் அதெல்லாம் பொருட்படுத்தாதம எப்படியாவது ஜெயிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோட அந்த காரியத்தை எடுத்துக்கிட்டு சொந்தமாகவே அதை பண்ணி, அதுக்கு நண்பர்களாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவர்களுக்கு என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை நான் பார்க்கல, ஆனால் மேடம் ஜெயதேவி மேடம் சொல்லும்போது தான், அவங்க மேடம்னு சொல்லப்படாது, எங்கள் முதலாளி மாதிரி தான் நான் சொல்கிறது. நான் ஒரு வாரத்தில் 5 ரூபாய்க்கு லாட்டு அடிக்கும் போது 5000 கொடுத்தாங்க, கவரில் போட்டு ஒரு கதை எழுதுப்பா நீயும் ஜீவன்குமார்ன்ட்டு 5000 கொடுத்தாங்க. அப்போ 10 ரூபாய்க்கு லாட்டு அடிச்சிருந்தேன் நான், என்ன அவங்க சொல்லப்போனா அங்கே ஒரு முதலாளி அவங்க, எனக்கு அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால். அது அதே போல் நண்பர் பிரபாகர் என்ன முதல் முறையாக யசோனால இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போது, நீ நடிக்க நாயோட இப்போல்லாம் ஒன்றும் சுத்தமாக இப்போயே ஒரு மாதிரி, அப்போ இன்னும் மோசம் பார்க்கறதுக்கு, அதில் அவன் என்ன பார்த்தான் தெரியல மச்சான், நீ சீக்கிரம் நடிக்க நாயோட கவலைப்படாது, மற்ற எவனும் ஆக மாட்டான், நீ ஆகிடுவேன்னா எப்படா சொல்கிற, நீ நாகர பார் அப்படின்னா, எனக்கே நான் நடிக்கிறேன் ஆகிற, சும்மா ஒரு பொழுதுபோக்கோ இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, நடிக்கினானோட எண்ணெல்லாம் சுத்தமாக கிடையாது, வீட்டில் நல்ல சாப்பாடு, சொந்த வீடு, ஒரு லட்சியம் மூலம் கனவும் கிடையாது. ஆரம் வீரப்பன் ஒரு முறை சொன்னார், தம்பி நீ உங்கள் சொந்த ஊர் இது மெட்ராஸ் தான் சார், வீட்டில் சொந்த வீடா? ஆமாம் சார். பணம்லாம் நிறையாவே இருக்குது சார், ஏன்னா அப்பா கொஞ்சம் வசதி, எங்கள் அப்பாலாம் அப்போ நீ உருப்பிடவே மாட்டியே, என்னடா எப்படி சொல்கிறாருன்னு. ஆமாம் ஆமாம் தம்பி, வீட்டில் மெட்ராஸில் சொந்த வீடு, அப்பா நிறையா சம்பாதிக்கிறாரு, அப்போ ஒரு பொழுதுபோக்கு இப்படி வந்து அடுத்த வேலைக்கு சோத்துக்கு லாட்டரி அடித்தா தாண்டா சினிமாவுக்கு முன்னுக்கு வர முடியும், நீலாம் முன்னுக்கே வரமாட்டியே, கஷ்டமாச்சேன்னாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்போ, ஆனால் இப்போ தான் தெரியுது. அடுத்த வேலை சோத்துக்கு லாட்டரி அடிக்கும்போது எதையாவது செஞ்சு ஆகணுன்ற நிர்பந்தத்துக்கு ஆளாகும் போது தான் நம்ம எதாவது செய்வோம். இப்போ அந்த நிலைமைக்கெல்லாம் நம்ம இருக்கிறோம். அப்புறம் நம்ம நண்பர் பிரபாகரை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அப்போவே அவனுக்கு அந்த நாத்திகத்தில் வந்து ஒரு நம்பிக்கை. ஆனால் அதில் என்ன பெரிய காமன் கேட்டால், எனக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஜாஸ்தி இப்போவும் தான். ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாததின் மேல் நம்பிக்கை வைத்தவன், எனக்கு நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை, கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தது அப்போது சின்ன வயசுலேருந்து, வேறு மாதிரி நம்பிக்கை, எது கதாலும் கடவுள் கொடுத்துருவார், உடனே அவர் சேங்ஷன் பண்ணுவார் நமக்கு அப்படின்ட்டு, நம்ம அப்ளிகேஷனில் நமக்கு தேவையானதான் எழுதிட்டு சாமி கையெழுத்து போடு, எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது, நான் இதெல்லாம் எதிர்பார்க்குறேன், நீ கையெழுத்து போடுன்ட்டு அப்படின்றது கடவுள். அதெல்லாம் கொடுக்க மாட்டார், கடவுள் கொடுக்க மாட்டார், நான் அது எதுவுமே கொடுக்க மாட்டாரு, எவ்வளோ நான் வேணும் கொடுக்க மாட்டார், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தார். திருப்பியும் கஷ்டம் வரும்போது திருப்பியும் போயிடுறது, கடவுள் இல்லை, பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது பிரச்சனைகள், உடம்பு சரியில்லைனா ஐயோ ஆண்டவரே காப்பாற்று அப்படின்னு கோயிலுக்கு போகிறது உள்ளார. அதுபோல் நமக்கு இப்போ வந்து கடவுள் மேலே சிறு சிறு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து, அதாவது இப்போல்லாம் வந்து கடவுளை நேசிக்கிறோம், அது அது அவருடைய இஷ்டத்தின்படி நடக்கட்டும், என்ன நடக்குதோ அவர் என்ன சொல்கிறாரோ அது உம்முடைய சித்தம்படி நடக்கட்டும் ஆண்டவரே,
நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. இது இது தேவையில்லாத ஒரு பெட்டிஷனை போட்டுக்கிட்டு இதெல்லாம் கொடுங்க அதெல்லாம் கொடுங்கன்ட்டு கோயிலுக்கு போகிறதே எல்லாம் எதிர்பார்ப்புகளுக்கு தான் கோயிலுக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏதாவது கொடுப்பாருன்றதுக்காகவே தான் ஜெபம் பண்ணுறது, ஏதாவது செய்வாருன்றதுக்காக தான் ஜெபம் பண்ணுறது, அப்படிலாம் இல்லாத இது வரைக்கும் நான் நல்லபடியாக வாழ வச்சுருக்கேன். அதே போதும், சினிமாவில் இன்னும் இருக்கிறோம், நானும் பிரபாகரும் உங்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கோம். இதே ஒரு பெரிய சாதனை. பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு அதை பற்றிலாம் கிடையாது. ஸோ அவருக்கு நம்பிக்கை இல்லாததின் மேல் நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை. ஆனாலும் அவனை எப்பொழுதுமே நம்போம். இன்னமும் நாங்கள் வந்து ஃப்ரெண்டாக தான் இருப்போம், சண்டெல்லாம் போட்டுக்குவோம், கொள்ளுவோம். அந்த நட்பு எவ்வளோ ஒரு அந்த காலத்தில் அவர் வந்து அந்த காலம்னு எது சொல்கிறது, ஃபோட்டோகிராஃபின்னு வந்து பார்க்கும்போது இப்போ டிஜிட்டலில் யார் வேணாலும் அருமையான ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். சொல்கிறேன் தவிர எடுத்துக்காதீங்க, கேமராவே தெரியாதவங்க கூட கேமரா வச்சா கேமரா ஓடிட்டு இருக்குது டிஜிட்டல். அப்படியே அப்போல்லாம் வந்து ஆரிஃப்ளெக்ஸ் கேமரா கையில் ஹேண்டில் பண்ணோம். அப்போவே வந்து மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்தவர் பிரபா, என் நண்பன். அப்படி ஒரு பத்திரிகையில் அவரை பற்றி அப்படி எழுதுவாங்க, எல்லாருக்கும் முன்னோடின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இருக்க ஃபோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபர்கள்லாம் முன்னோடி. இப்போ இருக்க எல்லா டாப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இவரை தான் குருவான்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணி கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்குலாம் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ அற்புதமான ஒரு பேர் எடுத்தவர். அதே மாதிரி மேடம் இவங்கெல்லாம் இந்த விழாவுக்கு வந்து சந்திச்சு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் நண்பனை தான் ரொம்ப போராடணும், கிளைமெண்ட்டு. அவனுடைய போராட்டத்துக்காக தான் இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு படத்தை சொந்தமாக எடுத்து மியூசிக் பண்ணி எல்லாம் பண்ணி. கண்டிப்பாக இவனுடைய முயற்சி வந்து ஜெயிக்குங்க. எப்பொழுதுமே உண்மையான முயற்சி இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஜெயதேவ் மேடமே சொன்னாங்க, படம் ரொம்ப அற்புதமாக இருக்குன்ட்டு, எனக்கும் பார்க்கணுன்ற ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த முயற்சிக்காகவே இவன் கண்டிப்பாக வெற்றி அடைவான், வெற்றி அடைவான். இன்னும் நிறைய படங்கள் அவன் எடுப்பான் என நம்பிக்கை இருக்குது. அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் கஸ்தூரி மேடம் சொல்லணும், இன்னும் நிறைய பேர் சொன்ன நேரம் ஆகிட்டே போய் இருக்கும். ரொம்ப இந்த வேலையில் பேச சீக்கிரம் முடிச்சமாக போனோமான் இருக்கும், கடை கடன் பேசி எப்படா போவான்ற மாதிரி ஆகிடக்கூடாது. மேடமும் ரொம்ப அற்புதமாக அவங்க யூடியூப்பில் அவங்களுடைய இதை ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது எல்லாம் ரசித்து பார்க்கறது அவங்கள. அப்புறம் சார் வந்து அரார், அவர் வந்து என்னோடய பொண்ணை அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர். அந்த படம் இப்போ வந்து ஷூட்டிங் டிலே ஆகிட்டுருக்கு. ரொம்ப அற்புதமாக இயற்கை, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சார். அந்த இயற்கை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதான் வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் மெதுவாக தேடுறது உடம்புக்கு என்னென்ன தேடும், மெதுவாக அப்படியே படிக்கிறது, அதெல்லாம் படிக்கும்போது அப்படியே நான் படித்ததெல்லாம் அப்படியே ஒரு அழகாக சொன்னது இந்த விஷயம். அந்த உடம்பு தான் எனக்கு எல்லா விதத்துலேயும் முக்கியமானது, மீதி எல்லாமே அப்புறம்தான். ஸோ உங்கள் எல்லோரும் இந்த விழாவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக கிளமெண்ட்டினுடைய முயற்சிகள் பலித்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. யுஎஸ்ல இருந்து இங்கிருந்து சென்றிருந்தாலும் பிறந்த மண்ணிய மொழியை மறக்காமல் திரைப்படத்தை ஏற்றி தங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கி இங்கு அமர்ந்திருக்கும் அமெரிக்காவில் வாழ்ந்து தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இந்தியர்கள், தமிழர்கள், அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வளோ சிந்தித்திருந்தால் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்க முடியும்? இதில் லாபம் இருக்கா இல்லையாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. இருந்த போதிலும் இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? புரட்சி இயக்குனர் வேல் பிரபாகரன், புரட்சி செல்வி கஸ்தூரி அவர்கள், திருமதி மணிகம், எங்கள் அன்பண்ணன், எனக்கு தோளோடு தோளாக இருக்கும் ரத்னகுமாரன் அவர்கள், என் நட்பு வட்டாரங்கள், அண்ணன் சுகீரன் அவர்கள், சுவாதி அவர்கள், அண்ணன் வில்லிங்ஸ்டன் அவர்கள், அவருடைய பொண்ணு எனக்கு பொண்ணாக திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. அதுபோல் அரங்கு நிறைந்திருக்கும் அம்பு தமிழர்கள், அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கு, பத்திரிகை துறையினர்களுக்கு, இந்த படத்தை ஒரு நல்ல விளம்பரம் கொடுத்து நீங்கள் ஒரு கைப்பிடியாக பத்து விரல்கள் விரல் போல் இருந்த இந்த ஊடகம் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோள். ஊடகத்துறைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் நல்லபடியாக வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிறந்த மண்ணுக்கு மறுபடியும் ஒரு முறை அவர்களுக்கு நினைவு கொடுத்து நன்றி கூறுகின்றேன். மண்ணுக்கும் மொழிக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தை பதித்திருக்கின்றார்கள். இதில் லாப நஷ்டத்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அதனால தான் சினிமா வாழ்ந்துட்டு இருக்குது, பல கலைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு படம் எடுத்தால் ஒரு 500 வயிறாவது நிறையும். எடுத்தவர் எப்படி இருக்கார நல்லா இருக்காருங்கிறத விட ஒரு 500 குடும்பம் வாழும் திரைப்படத்தில். இன்றைக்கி சினிமா அந்த நிலையில் இருக்குது. இந்த படம் நல்லபடியாக வரணும். அடுத்தபடி சொல்ல வர கருத்துக்கள் என்ன என்று பார்த்தா, நன்றி கணம் சொன்னார் எனக்கு வேல்பூர் மகரங்கி அவர்கள்.
நான் உண்மையிலேயே இந்த படத்தை எடுக்கும்போது சினிமா எடுத்து சம்பரிச்சங்கிற நோக்கத்தில் நான் எடுக்கவே இல்லை, அவருக்காகவே இந்த படத்தை எடுத்தேன். எத்தனை ஏக்கர்கள் என்னை அணுகினார்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க என் கூட, எவ்வளோ பேர் வந்து கதை சொல்லுவாங்க, இது நமக்கு தேவையா, நம்ம தொழிலுக்கு வச்சா போதும், சேலாரா நல்லா போயிட்டு இருக்குது, நீங்களும் நல்லா சாப்பிட்டு வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் அதில் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கிறேன், இதில் என்ன போகணும்னு நினச்சவன் தான் நான். ஆனால் ஒரு இயக்குனர் அவரை நான் மிகப்பெரிய ஒரு கோட்டை கட்டி வச்சுருந்தேன் இதயத்தில், இவர் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பாருன்னு. அவர் என்னை நெருங்கும் போது மேடை நாகரிகம் இருக்காது அதை சொன்னால் நான் மிக உடைந்து போனேன். ஒரு மனிதனுக்கு இப்படிலாம் சோதனைகள் இருக்குமான்ட்டு அம்மாவை பார்த்துக்கிறார். இன்றைக்கும் தம்பி நோய்வாய்ப்பட்டவர், அவரை வச்சு காப்பாற்றிட்டு இருக்கிறாரு விடாமல். இன்னொரு தம்பி பணக்காரனாக இருக்கார், அவர் கூட சேர்த்துறதில்லை, அம்மாவையும் பார்க்கறதில்லை. என்ன அவருடைய குடும்பத்தை பார்த்தேன், அவருடைய பணியை பார்த்தேன். எவன்லாம் மானமுள்ள நாத்தியம் பேசுகிறானோ அவன்கிட்டலாம் பணம் இருக்காது சார், நான் பார்த்துட்டேன். குணம் எங்கே இருக்கோ, இல்லை இல்லை, பெரியார்கிட்ட இருந்ததையும் கொடுத்துட்டு தான் போயிட்டாரு, பெரியாரும் கொடுத்துட்டு தான் போயிட்டாரு. முன்ன கல்லுக்கடை வேண்டாம்னு சொல்லும் போது தன்னுடைய தன்னந்தோப்பை தான் வெட்டி போட்டார், தன்னை தான் அர்ப்பணித்தார். இங்கே இருக்கிற அந்த மதவெறிகள்லாம் பார்த்துட்டு தான் போய் காசிக்கு ஓடி போயிட்டார். அவர் காசிக்கு ஓடி போய் வாழ்ந்தலான்னு பார்த்தா அங்கே இருக்கிற அடியத்தை போட்டு மீண்டும் இங்கேயே ஓடி வந்துட்டார். அவரை தொடாமல் வர முடியாது, நான் பெரியார் தொண்டன் தான். நெத்தியில் குங்குமம் வைப்பது என் கலாச்சாரம், என் பண்பாடு, நான் வேட்டிக்கிட்டது என் தன்மானம், நான் தமிழன், அப்படி தான் இருப்பேன். அதுக்காக எனக்கு இன்னும் ஒரு மூட நம்பிக்கை அப்படி போயிட்டு நினச்சிக்கூடாது. இல்லை, கடவுள் வணங்குறது ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கலாம், அதை காசு பாக்கறீங்களும் அதை வைத்து பிழப்பு நடத்துறீங்களும் மட்டும்தான் நாங்கள் எதுக்குறமே தவிர கடவுளை கும்பிட்றோம் நாங்கள் எதுக்குமே இல்லை. கடவுளுங்கிறது ஒரு அன்பு, அன்பு வழிபாடு. அது எத்தனை ஏழைகள் இன்றைக்கி விரதம் இருக்கிறாங்க, எந்த மாதிரி ஏழைகள் விரதம் இருக்கிறாங்க, எந்த மாதிரி பெண்கள் அழகு குத்துறாங்க, எந்த மாதிரி பெண்கள் நெருப்பில் நடக்கிறாங்கிறது இருக்குது இல்லையா. இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட்டுறதா தான் கடவுள் கிடையாது, இந்த மாதிரி பெண்களை நாங்கள் கடவுளாக பார்க்குறோம். நாக்கில் அளவு குத்தி தீச்சட்டி பிடிச்சி இந்த காலில் நெருப்பில் குழந்தைய இக்கல்ல வச்சு நடந்து போகிற ஒரு தைரியம் ஒரு தமிழ்ச்சிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த கடவுளை வணங்கக்கூடியவனா, அந்த தமிழ்ச்சி வணங்கக்கூடியவனா, பசு மாட்டுடைய பாலியை நீங்கள் சாப்பிட்றவங்கெல்லாம் கடவுளாயிட மாட்டாங்க, கடவுள் கும்பிடலாம் மாட்டாங்க. பசு மாட்டுக்கு வரப்பேறி வயல் தேடி மலை தேடி புள்ளெடுத்து வந்து போட்டு காப்பாற்றுறாளே அவளை பார்க்குறோம், அவளை வணங்குறோம் கடவுள் உருவத்தில். நாங்கள் நெய் சாப்பிட்ற கடவுள் கிடையாது, புள்ளெடுத்து போடுற கடவுள் மாட்டுக்கு. ஆகவே அந்த பகுத்தறிவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன், அந்த பகுத்தறிவு பிடித்து போன வாசி தான் அவர் கூட நான் பயணித்தேன். நான் வரும்போது கூட சொன்னேன், ஏதோ உங்களுக்காக எடுக்கிறேன் பார்த்துடுங்கண்ணே. அவர் சொல்ல வர கருத்துக்களும் அவர் செயல்பாடுகளும் ஒரு பைசா கூட சார் மனுஷன் கூசுவார், இதை கேட்கலாமா வேண்டாமான்னு. நான் புரிஞ்சுக்கிறவன், ஆண்மை கொண்டவன் இல்லையா, நான் படிக்காதவன், நாலாவது கிளாஸோட சரி நான் படித்ததெல்லாம் மனிதனுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் படித்தவனான், பசியை படித்தவன், ஒருமையை படித்தவன், ஹோட்டல் கிளீனருங்க, அப்புறம் சப்ளையருங்க, அப்புறம் ஒரு பிரியாணி கடையில் ஒரு பாய்கிட்ட தள்ளுவண்டியில் வேலை செய்கிறேன். இன்னைக்கு எத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு, அதை விடுங்க, இருக்கட்டும், உழைத்தவன் தான் நிலைப்பான். உழைப்பு இல்லாமல் கிடைக்கிறது சந்தோஷமாக இருக்காது. எனக்கு கீழே 10 லட்சம் ரூபா கிடந்தால் நிம்மதியாக இருக்காது. 10 பைசா நான் தொழில் செஞ்சு சம்பாரிச்சிருந்தேன்னா அதில் இருக்கிற திருப்தி இருக்கு பாருங்க, அது கொடுத்துருமா அது. ஐயோ எவனோ தொலைச்சி கீழே போயிட்டு போயிட்டான்னு நினைக்கக்கூடிய மன உடையவனா பதறுவேன். எந்த சூழ்நிலைக்காக அந்த பணத்தை வச்சுருந்தாங்களோ, தவறு விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த பணத்தை நான் சின்ன வயசுலேயே ஒத்து பார்த்தேன். நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போலாம் அந்த இது இல்லை, எச்சலை தொட்டி உக்காந்து நக்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள்லாம் பழைய ஆளுங்க பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு குடும்பமே உட்காந்து நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். நான் அப்போ 10 வயசு, எங்கள் அம்மா தவறிட்டு எங்கள் அப்பா மதுக்கு அடிமையான வேட்டி ஹோட்டலில் கொண்டு உள்ளூரில் வேலைக்கு விட்டார். என்னால் தாங்கிக்கவே முடியல அவமானம், சின்னப்பன் எவ்வளோ கூச்சமாக இருக்கும், மாமச்சாலாம் வந்து சாப்பிடுவோம், உள்ள ஓடி ஒண்டிக்கும் ஓனர் இழுத்துட்டு வர்றார். அது இருக்கட்டும், அப்படி இருக்கிற கட்டத்தில் அந்த எச்சலை தொட்டி சுற்றி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் இலை கொட்ட போவேன், இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அவங்க அந்த குழம்பெல்லாம் கூட்டி வச்சு நக்குவாங்க எடுத்து. என் இதயம் பதறும், என்கிட்ட எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறீங்களா, உள்ள பரோட்டா போட்டு அடிக்க வச்சுருப்பாங்கள்ல அள்ளி பக்கெட்டு உள்ளே போட்டு இன்னும் நாலு இலையை போட்டு மூடி கொண்டு போய் கொட்டினவன். அன்னைக்கே நான் பசி அறிஞ்சேன், அடுத்தும் முறையில் தான் திருடிட்டேன், அது வேறு விஷயம், ஆனால் என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியல. அந்த வாழ்க்கையை நடத்த வைத்த இந்த வாழ்க்கையை எனக்கு நான் கடவுள்னு சொல்ல மாட்டேன், சென்னை மக்கள் தமிழர்கள் நீங்கள் கொடுத்த வாழ்க்கை இது. அது போன்று நம்ம அப்படி வளர்ந்து வரும்போது இன்னைக்கு கூட என் மகளுடைய திருமண பத்திரிகையில் ஒரு போட்ட நானே ஒரு வரி, உழைத்திடு உயர்ந்திடு உதவிடு, கடந்து வந்த வதையை மறக்காமல் பிறருக்கு திருப்பி கொடுத்து விடுன்னு. ஏன்னா இயற்கை அப்படி தான் நம்மளை படைச்சிருக்குது.
ஏன்னா நம்ம உடம்பு ஒரு நாளைக்கு மண்ணு கொடுத்துருவோம். எதனால் தெரியுமா? இந்த மண்ணில் விளைஞ்சதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த மண்ணு கொடுக்காம நம்ம உடம்புல எதுவுமே கிடையாது. அதை நம்மளை கேட்காம அப்படி வாங்கிக்குது. உடறணும் பணம் வைத்திருக்கிறோம்லாம், இதை எடுத்து செல்லவே முடியாது. இந்த மண்ணிலேருந்து தான் அத்தனை உணவு இந்த உடம்பு தாங்குது. அரிசியில் இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், வயரமாக இருக்கட்டும், வீசுகிற காற்றும் நீரும் சூரியனும் நிலவையும் தாண்டி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உணவு தேவை. என்ன உடனே அந்த டைரக்டர் பாரதியாவும் கவி பேரரசும் சொல்லுவாங்க, ஏன் தமிழ் நீ ஒரு 30-40 வருஷம் முன்னாடி சினிமாவுக்கு வந்துடக்கூடாது, நீ கிடைக்காம போயிட்டியாடா அப்படிம்பார் டைரக்டர். நான் சொல்லுவேன், இந்த மனித உயிர் வாழ்கிறதுக்கு 5 விஷயங்கள் தான் தேவை. ஒன்று காற்று, நீர், அடுத்து சூரியன் வேணும், இரவு வேணும், அடுத்து உணவு வேணும். 4 இயற்கையை எடுத்துக்கிட்டு 5வது என்ன கடவுள் இதுக்கு உடம்பிருக்காருன்னு உணவு கொடுக்கறதுக்கு. எதையோ நான் பண்ண போகிறேன்னு. நான் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம எம்எஸ் சாமிநாத ஐயாவை சந்திக்கும் போது கூட என் பேச்சை கேட்டுட்டு அவர் சொன்னார், 1 மணி நேரம் என் பேச்சை கேட்டார், 95 வயசில் இந்த அரிசியை கண்டுபிடித்த மகா, அணுகுண்டை கண்டுபிடிச்சவங்களுக்கெல்லாம் தெரியுது, நமக்கு சோறு போட்டிங்களா? நானும் எம்எஸ் சாமிநாதன் எங்கள் ஊழியர்கிட்ட சொல்லி பார்க்குறேன், எல்லார்கிட்டையும் சொல்லி பார்க்குறேன், யாருன்னு கேட்குறாங்க. தென்கசி சாமிநாதன் இருக்கிற புகழ் கூட அவருக்கு இல்லை. அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் இப்போ ஜார்ஜ் புஷ்கிட்ட பட்டம் பெற்றவர், ஜப்பான் பிரதமர்கிட்ட வாங்கினவர், சீனா கவர்மெண்ட்டு தூக்கி கொண்டாடான ஒரு மனிதன். இன்றைக்கி நம்ம தமிழக அரசும் 5 ஏக்கரில் தரமணியில் அவர் ஒரு ஆராய்ச்சி நிலையம் அமைத்து இன்றைக்கி ஆராய்ச்சி நிலையம் போயிட்டு வராரு வீட்டுக்கு. அப்படி அம்மிட்ட சாமிநாத ஐயாவை இந்த சோத்தை போட்டு கண்டுபிடிச்ச நம்ம கொடுத்தவருக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு தெரியலை பாருங்கள். அதிர்ச்சாயிட்டேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இந்த சாப்பாட்டில் அரிசி கண்டுபிடிச்சிங்க ஐயா? நான் 1 மணி நேரம் பேசினேன், ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரேன். அதில் இருந்த சக்கரை சத்தால் இன்றைக்கி மக்கள் அவதிப்படுறாங்க, அதை நீங்கள் சொல்லி கொடுக்காம விட்டுட்டீங்களே, இந்த சாத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா? நீ என்ன ஐடியா வச்சுருக்கீங்கன்னாரு. சன்னமான குரலில் வயசாகிடுச்சு. நான் முட்டி போட்டு பேசேன், நான் பக்கத்தில் சேர் போட்டாங்க, நான் உட்காரல, மண்டிக்கிட்டுக்கிட்டேன் அவருக்கு ஈக்குவலாக. அதுதான் நான் காட்டுறேன். அவருக்கு கடையோட சேருக்கு முன்னாடிச்சு வண்டி விட்டு சொன்னேன், அன்றைக்கி அரிசியை கழுவும் போது மாட்டுக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காகவே 10 தடவை கழுவுனாங்க, மாடோடைய வயிறு நிறையம்னு அதுக்காக அரிசி கழுவுனாங்க. அடுத்து வசதி இல்லைங்கிறதுக்காக ஆர்கானிக்காக மண்பானையில் வடித்தாங்க சாதத்தை, பொங்க விட்டு மண்பானையில். அதுக்கப்புறம் அரிசி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு சாதம் மல்லிகைப்பூ மாதிரி அந்த சாதம் வெடிச்சிருச்சான்னு பார்க்க அதை எடுத்து பதம் பார்த்தாங்க, மல்லிகைப்பூ மாதிரி வெடிச்சிருச்சா இல்லையான்னு பார்க்க. அதுக்கப்புறம் நிறையா கஞ்சி வச்சு வடித்து அந்த வடித்த கஞ்சி தான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு குடித்தாங்க, ஃபஸ்ட்டு பசி ஆற்றிக்கிறதுக்கு. எல்லார் வீட்லேயும் சோறுக்கு அது இல்லையா? அரிசி எம்எஸ் சாமிநாதன் வந்து தான் 3 மாதத்தில் நெல் விளையிறத கண்டுபிடிக்கிறாரு. 1962 தான் அது கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி பசி பட்டினி. சாமிநாதன் ஐயா வந்து ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு அவங்க அப்பா போசினவர், போகாமல் மேற்கு வங்காளத்தில் ஒரே நாளில் மட்டும் 3.5 லட்சம் பேர் பசியாக இருக்கிறாங்க. நெல் 6 மாதம் 7 மாதம் தான் விளையும், தண்ணி இருக்கிற வரைக்கும் விளைச்சல் வந்துடும், அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது, வெறும் கதிர் தான் இருக்கும், நுனியில் கொஞ்சோண்டு நெல் இருக்கும், யாருக்கும் சோத்துக்கு கிடையாது. மரபணு சோதனை நடத்தி அந்த புரட்சியை பண்ண அந்த மகா மனிதன்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் சாதத்தை இப்போ யாரும் பார்க்குறதில்ல, அந்த வடிச்ச கஞ்சியும் இல்லை, கழுவுறதும் இல்லை, மொத்தமாக குக்கரில் போட்டு அமைக்காத, வெடிச்சுதான் வெடிக்காதுன்னு கூட சொல்லிவிட்டு மொத்த அழுக்கு அதுக்குள்ளேயே நிற்கிது. குக்கருங்கிற பேரில் அலுமினியம், வெள்ளக்காரன் வந்து ஜெயிலில் இருக்கிற கைதி சாகிறதுக்கு கண்டுபிடிச்ச விஷம், ஸ்லோ ஃபாய்சன் அது, அந்த அலுமினியங்கிறது. இன்றைக்கி அது குக்கராக மாறி இந்த மண்பானையை தூக்கி போட்டு வடிச்ச கஞ்சிங்கிறது போச்சு, அரிசி கழுவி மாட்டு ஊற்றுனது போச்சு. இதை நீங்கள் சரியாக சொல்லலைங்க ஐயா. அன்னைக்கே இதை புள்ளி வச்சுருந்தீங்களா? அன்றைக்கே பயந்துருப்பான், இந்த பானையை தாண்டி போயிருக்க மாட்டான்னு. என் தோளை தொட்டார், என் வீடியோ இருக்குது என் ஃபோனில், நீ உலகத்துக்கானவனு. ஏன் இவனெல்லாம் ஏன் கூட்டிகிட்டு வந்து, இவரை கூட்டிகிட்டு வந்து அனைவப்படுத்தாமல் யாரையும் கூட அவர் பிஏ பரிசனமாக கேட்குறாரு. தமிழ் நீ பல்கலைக்கழகம், நான் நிறையா பேசினேன், கருவேப்பிலை பற்றி பேசுகிறேன், நெல்லிக்காய் பற்றி பேசுகிறேன், இன்றைக்கி அத்தனை பேர் சுகர் பிரசனில் இருக்கிறோம். நான் வலியுறுத்தி சொல்லுவதெல்லாம் அதுதான், வீட்டுக்குள்ளே 4 நெல்லிக்காய் வைங்க, கம்பல்சரி 4 நெல்லிக்காய் எந்த உருவத்திலேயே சாப்பிடுங்க. அவ்வளோ கருவேப்பிலை சாப்பிட கற்றுக்க தமிழர்களே, உலக மக்களே, தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்கிற குப்பி நான் கேட்டுக்கிறேன். தமிழ் செல்வ, எனக்கு 500 பாயிண்ட் இருந்ததுங்க 6 வருஷம் முன்னாடி, நான் கொஞ்சம் விட்டுட்டேன் உடம்பை. அதுக்கப்புறம் அந்த சித்தா புக்கை படித்து அந்த டாக்டர் கொடுத்த பாஸ்டா பல்கலைக்கழகத்தில் சக்கர நோக்கி படிச்சுட்டு வந்தவர் மருத்துவர், அவர் எடிட்டுன்னு சொல்லிட்டு என் வீட்டாண்டி இருக்கார். அவர் கொடுத்த இன்சுலேஷன் 8 பாயிண்ட் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் இயற்கை மீன் நம்பிக்கை கொண்ட வந்தான். கொஞ்சம் அப்படி விட்டுட்டேன், இந்த பிரியாணியாக சாப்பிட்டு உழைப்பு இல்லை, உட்காந்துட்டேன், சின்ன வண்டியில் தள்ளுண்டி தள்ளணும், க்ளீன் பண்ணணும், போடான்னு படுத்துட்டேன். வந்துருச்சு நோய். அன்னையிலேருந்து எடுத்தங்க அந்த கருவேப்பிலை நெல்லிக்காய். எக்காரந்து கொண்டோம், எங்கள் அண்ணன் ரத்னகுமார் இருக்கார், இந்த அந்தாண்ட சுகீர் அண்ணன் இருக்கார், இயக்குனர் வேல்பிரபாகர் இருக்கிறாங்க. என் டேபிளில் காலையில் இருந்தால் என்ன இருக்குன்னு தெரியுமா? 1 டம்ளர் நெல்லிச்சாறு, 1 டம்ளர் கருவேப்பிலை சாறு, அதில் 10 மிளகு போட்டுருவேன், சளி வச்சிடக்கூடாது இல்லை இல்லைங்களா? அது கொஞ்சம் கத்தாலை. ரொம்ப குடித்தா எனக்கு மயக்கம் வருது, தயக்கம் வருது, காரணம் எடுத்துக்காதீங்க. எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ
அந்த அளவுக்கு குடிங்க. ஏன்னா உங்களை காக்கணும், இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களை காக்கணும். நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கிற சொத்து வந்து பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத உணவு முறைகளை கொடுத்த அந்த குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுலேயே பருமன் ஆகி ஆயுசுகள் குறையுது. 46 வயசு நம்ம ரிதீஷ் அண்ணன் அவர்களுக்கு போன மேடையில் இங்கே தான் உட்காந்துருந்தோம் ரெண்டு பேரும். அவர் என் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். அவர் நம்பிதான் கலந்துக்கிட்டாங்க அன்றைக்கி. அண்ணன் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். ஆ, எவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த இதயத்தை காக்கிறது இல்லை. கசப்பு தொகுப்பு மிக முக்கியம். பாவக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய், பீக்கங்காய். அன்றைக்கி நான் பசிக்கு சாப்பிட்டேன் கோரை. இந்த பிடுங்கி சாப்பிட்றது மண்ணிலேருந்து இருக்குமே. இனிக்கும் அந்த கிழங்கு. இன்றைக்கி இனிக்கிறங்கிற அயல் 100 மில்லி 1000 ரூபாய் விற்கிது. நான் பசிக்கு சாப்பிட்டாங்க. பனம்பழத்தை சாப்பிட்டேன். பனங்கிழங்க முட்டி வேவிச்சு சாப்பிடுவோம், அப்புறம் கருமுட்டி போட்டு சாப்பிடுவோம். இப்போ தான் தெரியுது ஏன்டா அந்த முடியெல்லாம் கொட்டாமல் இருக்குன்னு. இந்த உடனே பிரியாணி சாப்பிட்டு இருந்த வச்சு அந்த சக்கரை வந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 120 பாயிண்ட் எனக்கு தாண்டறதில்லை. டாக்டர் டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரமாக என்கிட்ட ஃபோன் போட்டு பேசுவார். நான் என்னெல்லாம் சொல்கிறது வரைங்களுக்கு இந்த இன்சுலேஷனுக்கு பதிலாக சாப்பிட சொல்லின்னு கேட்பார். இப்போல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். உடம்பை பார்த்துங்க, குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் பார்த்துங்க. ஒரு மீடியா இருக்குது, நான் சொன்னால் 4 பேருக்கு உதவுங்கிறது தான் இது சொல்லிட்டுக்கிறேன். பழைய கஞ்சி, 2 சின்ன வெங்காயம் அப்படி ஆரம்பிங்க. 2 பச்சைப்பூண்டு, அது காரம் பச்சை பூண்டு கிடைக்கும் போது பழைய நீஸ் தண்ணி கம்பல்சரி விடாதீங்க. அதை போட்டு வச்சுட்டு ஏசியில் எல்லாம் பார்த்துங்க. எல்லாம் ஜில்லுன்னு இருக்கும், தொண்டை கட்டிக்கணும். எடுத்த உடனே குடித்தா வரட்டு இரும்பல் இருக்காது. ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு கொஞ்சோண்டு கஞ்சி 2 பச்சைப்பூண்டு சாப்பிடுங்க. மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் வாழ்க்கைக்கு மெடிசன் பக்கமே போக வேண்டியது கிடையாது. இயற்கை தேடி தேடி சாப்பிடுங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாரு கையிலையும் இருக்குல்ல. அத்தனை நோய்க்கு அதில் மருந்து இருக்குது. எதை பார்த்துட்டு இருக்கிறோம் ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் நம்ம எவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேப்பம் கொழுந்து சாப்பிடு, ஒரு கற்பூரவள்ளி இன்சுலேஷன் ஒரு செடி இருக்குதுங்க. புளியங்காய் இலை மாதிரி கடித்தா இனிக்கும். 20 ரூபா 10 ரூபா அது நம்ம குரோட்டிலாம். நம்ம ரோஜாவும் எதையும் கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறோம். கொஞ்சம் ஈரப்பதத்தில் வளர்க்கணும் அதுக்கு. அந்த இன்சுலின் செடி எடுத்து 2 பிச்சு சாப்பிட்டோமா சுகர் போயிடும், இன்சுலேஷன் சுரக்க ஆரம்பிச்சிடும். சின்ன விஷயங்கள். இதை யார் சொல்ல போகிறாங்க? எப்படி எல்லாரையும் பார்த்தா சுகருன்றாங்க. திருப்பதி லட்டுக்கு போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அதை சாப்பிட முடியாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கையில் வச்சுக்கிட்டு வாயில் போட்டால் வந்துருண்டா சுகருன்னு. நிஜம் இது எதார்த்தம் சிரிக்குது இருக்கோ இல்லை இதை வந்து ஒரு தமாசாவை எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. கேழ்வரகு தோசை போச்சு, குதிரைவாளி அரிசி போச்சு, குதிரைவாளியில் கஞ்சி வச்சு குடிங்க. எல்லாம் சதம் குறையும். எனக்கு ஏன் குறையலன்னு கேட்டுறாதீங்க. நான் டெய்லியும் பிரியாணி டேஸ்ட்டு பார்த்தாகணும். ஆமாம், இருந்தாலும் எனக்கு சுகரும் பஸ் இல்லை. அண்ணனுக்கு தெரியும், அதிசயப்படுவார். நான் நெல்லிக்காய் ஆப்பிள் மாதிரி சாப்பிட்டு காட்டுவோம். முகம் சொல்லிக்காமல் நறுக்கணும். இவர் இல்லை கூசும் அண்ணனுக்கு. ஐயோ யோ, என்னையே அப்படி சாப்பிட்றோம் பாரு. நான் அப்படி சாப்பிட்டாவது மற்றவங்க சாப்பிடுவாங்களான்னு. பணம் குறுத்து போச்சு, பனஞ்சோறு தின்னது போச்சு. பனைமரத்தை வெட்டி கீழே ஒரு பெரிய குறுத்து இருக்கும். அது எவ்வளோ ஒரு தோற்பு, எவ்வளோ உடம்புக்கு நன்மை. நான் இன்றைக்கும் சேலத்தில் வந்து கொண்டு வர சொல்லி ஒரு ஆள் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இப்படி தேடுங்க, இயற்கை உணவுகளை தேடுங்க. உடம்பை பார்த்துங்க. நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கிற பணம் நம்ம குழந்தைங்க வாழணும்னா அவங்களுக்கு ஆயுசு முக்கியம். வெறும் ஊட்டி ஊட்டி குத்தி குத்தி வளர்க்குறது முக்கியம் இல்லை. திருடா கண்ணா திருடா கண்ணான்னு. ஆ, பொண்ணு சரியாக சாப்பிட மாட்டேங்குதுங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவங்க இன்சுலேஷன் சுரப்பு இல்லாத வயசாக அவங்களால சாப்பிட முடியல சார். இந்த பிள்ளை சாப்பிடவே மாட்டேன். இந்த குழந்தைய சாப்பிட்னா எந்த இயற்கை உணவையும் நம்ம கொடுக்கறதில்ல. ஒரு சொட்டு தேன் கொடுக்கறதில்ல. ஒரு சொட்டு தேன் இனிப்பு இருந்தால் தான் மெமரி மைண்ட் ஒர்க் பண்ணும். இந்த வெள்ளச்சக்கரையில் இருக்கிற இனிப்பு இல்லை, இயற்கையில் இருக்கிற இனிப்பு, தேனில் இருக்கிற இனிப்பு, அதை குழப்பி கொஞ்சம் சாப்பிட்ணும். அது கூட கொஞ்சம் கரிஞ்சி இறக்கும். எந்த இயற்கையை தேடுறோம் நம்ம? எதுவுமே கிடையாது. உடம்பை பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் எனக்கு சேலம் ஆறில் நல்லா வியாபாரம் நடக்கும். அதில் கொஞ்சம் சுயநலமும் இருக்குது. எப்போ நம்ம போன இடத்துக்கு நம்ம இடத்துல நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. பேச மாட்டோம். மிக முக்கியம் அந்த பணங்கிறது. அதுபோல் நான் தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன், உண்மையாக இருக்கிறங்கிறதெல்லாம் போய் நான் ஒவ்வொன்றும் ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு வரேன். விவேகானந்தர்கிட்ட இல்லாத விஷயம் கிடையாது. பெரியார் இழந்த இழப்பு அவமானங்கள் கிடையாது. நான் ஒன்றும் பெரிய அவமானத்தை சந்திச்சிட போகிறதில்லை. எதிரிகள் கூட எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. தூங்கும்போது ஒரு கொசு கடிச்சிட்டு போச்சு அம்மன், அதெல்லாம் நெஞ்சில் வச்சுக்க மாட்டோம். நீங்களும் அப்படி வச்சுக்காதீங்க. யாரையும் பண்ணிங்க. எப்போவும் உங்களுடைய கொள்கையிலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிற விஷயத்து மேலே அதிக கவனம் செலுத்துங்க. நம்மளை பற்றி முடியாதவனும் பேசுனா நினைக்க வேண்டியது அவனை கிடையாது, நம்மளை தான். ஒரு துளி கூட அடுத்தவனுக்கு இடம் கொடுக்காதீங்க இதயத்தில். விமர்சனம் பண்ணுறவங்களுக்கோ இல்லை இதுக்கோ இவெல்லாம் ஏண்டா அப்படி இருக்கான்னா ஒன்று நினைக்காதீங்க. உங்கள் வெற்றியை நோக்கி பயணிங்க, உங்கள் இலாக்கை நோக்கி பயணிங்க, உங்களை பற்றி மட்டுமே சிந்திங்க. நல்லவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், தட்டி கொடுங்க. ஒருத்தர் நம்மளை கும்பிடுன்னு எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம கும்பிட்டா அவன் கும்பிட போகிறான். அவ்வளோதான் வித்தியாசம். மனிதன் மிக மென்மையானவன். அவங்களுக்கு ஒரு சின்ன தூண்டுதல் தான் தேவை. அவங்ககிட்ட இல்லாத விஷயத்த கூட ஒரு வார்த்தை போழுந்து பேசி பாருங்க, வைப்பாங்க. குழந்தைங்க முன்னாடி சாப்பிடணும்னு ஒரு விஷயத்த சொல்லாது. இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது நீங்கள் பாட்டில் சாப்பிட்டுட்டு இருங்க. டே கண்ணா கோக்கு குடிக்காதான் கொடுங்கன்னா குடிக்க மாட்டேன். நீங்கள் பாட்டில் டெய்லி ஒரு எண்ணெய் வாங்கி குடிங்க. பதினி எங்கே கிடைக்குன்னு தேடுங்க. நொங்கு எங்கே கிடைக்குன்னு தேடுங்க. ஆம்பாட்டில் அவனும் சாப்பிடுவான் சேர்ந்து.
இது சாப்பிடானா குழந்தைங்க சாப்பிடாது. ஸோ குழந்தைங்க சாப்பிட சாப்பிடலன்னா அந்த இயற்கை உணவுகள் அவங்களுக்கு இல்லை ரத்தத்திலே. இன்றைக்கி அதில் பெரிய மிகப்பெரிய சுகர் பிரச்சனை நம்ம இந்தியா தமிழகம் மாட்டியிருக்கு. ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாதத்தை குக்கரில் வடிக்கக்கூடாது. தயவு செஞ்சு சொல்கிறேன் தாய்மார்களே, அது உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிற சிறு சிறு விஷம் அது. அவசரம்னு சொல்லிவிட்டு அவசரமாக போய் சேரக்கூடாது. நம்ம நிதானமாக இருக்கணும். 500 ஆண்டுகள் மனிதன் வாழ்ந்தான். சமைக்கிற உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இயற்கை உணவுகளை மட்டுமே, இந்த மண் எதை கொடுத்தது அதை மட்டும் சாப்பிடும் போது மனிதன் இறக்க மாட்டான். எருமா மட்டன்னு ஒரு பூச்சை சொல்லுவாங்க, அது சுருண்டுறோம் ஆளை பார்த்தா. அந்த மாதிரி மனித உடலும் 400 ஆண்டுகள் வாழ்ந்து சுருண்டுறோம். அதுக்கு தூக்கிற தாளிங்கிற ஒரு பானைகள் வச்சு போச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து இந்த சுட்ட பொருள் வந்த வெட்டி கூட கொஞ்சம் இயற்கையில் வீட்டில் புடக்காளின்னு சொல்லுவாங்க, கைகால் அழுகிற இடம், பாத்திரங்கள் ஒரு இடத்த கிராமத்தில், அதில் அவரை செடி போட்டிருந்தாங்க, பீக்கங்காய் செடி போட்டிருந்தாங்க, சுரக்காய் செடி போடுவாங்க வீட்லேயே, ஒரு தக்காளி ஓரத்தில் காய்ச்சிட்டு இருக்கணும், எல்லாம் பட்டு போச்சு. இந்த வாழ்க்கைக்குள்ளெல்லாம் நம்ம திரும்பணும், அதையெல்லாம் நினைக்கணும், உடல் ஆரோக்கியத்தை காக்கணும் என்று கூறி மழை நேரத்தில் குமிந்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி பேச காத்திருக்கோம். மறுபடியும் அன்பண்ணன், நம்மளுடைய புரட்சி திருமதி கஸ்தூரி அவர்கள், வெலிங்ஸ்டன் அவர்கள், நம்ம எல்லாருக்கும் வழிவிட்டு இவ்வளோ நேரம் கேட்டதை ஒரு நிமிடமாவது உங்கள் வாழ்க்கைக்காக உங்கள் ஆரோக்கியத்துக்காக பேசியிருக்கேன். ஆமாம், என் மரணத்தை நீங்கள் பார்ப்பீங்களா இல்லை உங்கள் மரணத்தை நாம் பார்ப்போம்னான்னு ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு விடைபெறுகின்றேன். நன்றி தமிழர்களே, நன்றி, வணக்கம். இந்த அவையில் குழுமியிருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் நடிகைகள் நமது சினிமா உலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நமது வரவேற்பை தெரிவித்துக் கொள்வோம். சினிமா ஒரு கடல், அது நான் சொல்ல வேண்டியது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதில் ஒரு துளியாக இருக்கிறதே நமக்கு பெருமை. நம்ம கடலை முழுசு உள்வாங்கிடலாம்னு நினைக்கிறத விட அந்த எண்ணத்தோடு வர வேண்டும். ஆனால் ஒரு துளியாக இருப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதனால தான் அன்பு சோதர் சேல மாறார் அவர்களும் இந்த கடலில் குதித்து விட்டார். நாங்கள் குதிக்க வைத்தோம், அதற்கு தகுதியானவர். நம்ம சும்மா இந்த கடல் சுனாமி மாரி இழுத்துட்டு போச்சுன்னா எங்கே இருக்குன்னு தெரியாது. பல பேர் இழுத்துட்டு போகப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் எதிர்நீச்சல் அடித்திருக்கிறார்கள். அது வெளியேந்து பார்க்கும்போது நல்லா தெரியும். அதனால் இந்த கலை உலகத்தை சேர்ந்த ஒரு நபராக, ஒரு தனி மனிதனாக, இதன் உறுப்பினராக அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இதுதான் எங்களால் செய்ய முடியும். அதுக்கு மேலே நீங்கள் சொன்னீங்க, படத்தை பற்றி பேசுங்க, படத்தை பற்றி பேசுங்க என்ன. ஒரு தாய் தன் பிள்ளையை பற்றி எல்லோரும் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அந்த துடிப்போடு நீங்கள் இருப்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் பிள்ளை வகுத்துக்குள்ளே இருக்குது, நாங்கள் வைத்தியம் தான் பார்க்க முடியுது. ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், நாங்கள் டாக்டர் இல்லை. நீங்கள் டாக்டர் மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்கிறீங்க, நாங்கள் ஞான திருஷ்டியோடு பார்க்கலாம், இது நல்லா வரும்னு. ஏன்னா ஒரு அப்படி காட்டினா போதும், ஒரு ஃப்ரேமோ ஒரு ஸ்பாட்டோ ஏதோ இருக்குன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்றத மேடம் வந்து அவங்க திருவாயால் அழகாக சொல்லிட்டாங்க. சார், கதையாசிரியராக எனக்கு தெரியுது, அதில் கதை இருக்கிறது தெரியுது. ஸோ இனி உங்கள் படம் தான் உங்களை பற்றி இனி பேச வேண்டும். இனி தயவுசெய்து நீங்கள் யார்ட்டி என் படத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்லாதீங்க. உங்கள் படம் உங்களை பற்றி பேசும். பாரதராஜாவுக்காகட்டும், 16 வயது நிலை யாரை தெரியும், சின்னச்சாமியா பழனிச்சாமியா, அவர் உருவமோ அவர் தோற்றமோ அவர் படிப்போம், அவர் பட்ட கஷ்டத்தில் ஒரு துளி கூட சினிமாவில் நீங்கள் பெற்றிருக்க முடியாது. இளையராஜா, பாலச்சந்தர் சார், பாலமகேந்திரா, மகேந்திரன் சார், எல்லோரும் பேசப்படாத மனிதர்கள், பேச விரும்பாத மனிதர்கள், பேச வாய்ப்பற்ற மனிதர்கள். அன்றைக்கி நீங்கள் நமக்கு மேடை இருக்குது, செல் இருக்குது, முதலில் ப்ரெஸ் மேரமாக இருக்கும், செல்ஃபோனை ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க பாருங்கள், அதை எடுத்துக்கிற ஒரு முன்னாடி வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். அப்போ என்ன சினிமா வேறு, கேமரா பார்க்குறது அரிது, பென்டெக்ஸ் வச்சுக்கிட்டு லென்ஸை மாற்றி மாற்றி போட்டு கீரல் விழுந்து ஒரு கேமரா வச்சுக்கிட்டு இருந்த காலம், யார் யாரும் தொடர்பு கொள்ள முடியாது. போஸ்டெலாம் அடிக்கணும், ஒரு வாரம் உட்காந்துருக்கணும், வாடகை மயக்கம் போட்டு விழுந்துருவோம், போஸ்டர் அப்படி அடிக்கிறது கஷ்டம். இப்போ டிஜிட்டல் ஃபஸ்ட் லுக்கா, ஃபஸ்ட் லுக்னு ஒரு பேர், நம்ம முதல் போஸ்ட் ஓட்டுறது ஃபஸ்ட் லுக்கும் அதுக்கு பேர். உங்களுக்கு டெக்னாலஜி கூடி வச்சு, செல்ஃபோன் முந்தையெல்லாம் பார்க்க முடியாது, எங்கள் ப்ரொடியூசரை தேடி பிடிக்க முடியாது, மழை பெஞ்சிட்டு இருக்க படம் ரிலீஸ் பண்ண முடியாது. கிழக்கு சீமை இங்கே தான் முதல் ஒன்றுது, முதல் ஃப்ரேம் இங்கே தான் நான் பார்த்தேன் கிழக்கு சீமை என் படத்தை. பெட்டி போக முடியல, மழை பெய்யுது, நவம்பர் அடமலை, அங்கே பெட்டி கொண்டு போகணும், அந்த பெட்டி தூக்கி போகிறது. இப்போலாம் பெட்டி கிடையாது, இப்போ இங்கேருந்து சுவிச் ஆன் பண்ணால் அந்த தியேட்டருக்கு போயிடும். எத்தனை யூஎஃப், எத்தனை டெக்னாலஜி அன்னைக்கு பெட்டி கொண்டு போகிறதுக்கு இங்கேருந்து கிளம்புது,
ஜெயக்குமார் தெரியும் பாராஜாவோட மரண காலில் படம் ரிலீஸ் ஆகணும், எல்லாம் தியேட்டரில் குழுமி நிற்கிறான். இப்போ மாரிலாம் தியேட்டரில் ஆளே பார்க்க முடியாது இல்லையா? அப்போ தியேட்டரில் கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க. முத நாள் பாராஜா படம், சிவாஜி ரஜினி சார் படம்னா கூட்டம் நிற்கும். அந்த கூட்டத்தை தியேட்டரில் அடித்து பத்துவானுங்க. இப்போ ஐயா ஐயான்னு கெஞ்சினாலே இவனு உள்ள வர மாட்டேங்கிறான். இப்போ ஆடியன்ஸ் நம்மளும் அடித்து பத்துறான், என்னடா படம் எடுத்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அந்தளவுக்கு உள்டாயிருச்சு. அப்போ படப்பெட்டியை தூக்கிட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஓடுறாரு விஜய். ஒரு ஒரு ஊருக்கு ஒரு கார், ஒரு பெட்டி பின்னாடி டிக்கியில். எங்கே சென்னை எங்கே இருக்குது, வத்தலகுண்டு எங்கே இருக்குது, ராமநாடு எங்கே இருக்குது, திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் நைட் நைட்டாக அப்போத்தை பிரிண்ட் அடிச்சுட்டு இருக்கானுங்க. ரகுமானம் போட்டதுனால கடைசி வரைக்கும் மியூசிக் வரவே இல்லை. தீபாவளிக்கு முதல் நாள் தான் வந்தது. ஃபஸ்ட் ஹாப் போரிச்சு செகண்ட் ஹாப் போரிச்சு அப்படிலாம் ஓடினது காலம் உண்டு. அப்படி வந்த ஒரு பாரதராஜா. நீ பாலுமேந்திரா சார் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, பாலச்சந்திரத்தை சொல்ல வேண்டியதில்லை, நடிகர்கள் பற்றி சொல்கிற ரஜினி சார், கமல் சார் எல்லாம். அதனால் நீங்கள் ஒன்று தெளிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த நாள் இனிமேல் நீங்கள் உங்கள் படத்தை பற்றி பேசவே கூடாது, யாரும் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அது உங்களை பேச வைக்கும், உங்களை அடையாளம் காட்டும். அது சரியான குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அது உங்கள் அப்பா உங்கள் பிள்ளை போய் சொல்லிடுவோம், பேர யார், என் தந்தை யார், என் படைத்தவன் யார். அப்போ தான் நீங்கள் வந்து எல்லோரும் உங்களை திரும்பி பார்ப்போம். உங்கள் ஆதங்கம் கரெக்டானது, அதை வெளிப்படையாக நீங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல். நான் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில், நான் ஒரு 30 வருஷம் ப்ரொஃபஸர். சினிமா எனக்கு ஒரு ஆக்சிடென்டல் சொல்கிறேன். உங்கள் மனநிலையை நீங்கள் தளரவிடாதீங்க. இன்றைய சினிமா சினிமாவாக இல்லை என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் காலேஜும் பார்த்துட்டேன், அரசியலும் பார்த்துட்டேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பார்த்துட்டு கடைசியில் சினிமாவில் ஒரு பார்ட் டைம் தான் எழுதுனேன். கிழக்கு சிமை கருத்தமாக கடல் போக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, சினிமா ஒரு காலத்தில் கலையாக இருந்தது, கலை பொக்கிஷங்கள் அந்த காலகட்டங்கள் தெரியும், கருப்பு வெள்ளை காலங்கள். அடுத்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மாற்றப்பட்டது அந்த காலம் உங்களுக்கு தெரியும், கலரில் வரும்பொழுது. பின்னர் அது வியாபாரமாக உருமாற்றப்பட்டது, அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போது அது போர்க்களமாகிவிட்டது, சினிமா ஒரு போர்க்களம். நீங்கள் வாழை உருவருக்கு முன்னாடியே கொண்டுருவானுங்க. அதே சமயத்தில் கையில் வாழை இல்லாமல் ஒருத்தர் ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பான். அவன் கையில் வாழை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஐம்பாடு நடந்து சக்ஸஸ் சினிமா, பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின். நீங்கள் வாழை உருவே முடியாது, அதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டெக்னாலஜி கூடிடுச்சு. டெக்னாலஜி வந்து டேஞ்சரஸ் வெப்பன், அது உங்கள் திறமையை வந்து போட்டு மிதிச்சு தள்ளிடும். அதனால தான் இப்போ என்ன செய்யணும், போகிறதுக்கு முன்னாடி வாழை உருவி கையில் வைத்து கொண்டே போக வேண்டும். அப்படி தான் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். வெறும் பணம் மட்டும் போதாது, வெறும் பழக்கவழக்கம் போதாது, நேரம் காலமும் கூடி வந்து ஒரு வலுவான கதை. நான் கதையாசிரா சொல்ல நினச்சிடாதீங்க, வலுவான கதை மட்டுமே. இதே ரஜினி நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட், கிழக்கு சேமி பார்த்து சொன்னார், ராதியா ஹீரோயின், ஊரை விட்டே போக போகுதா அந்த அம்மா. அன்றைக்கு நைட்டு பேக்கப் பண்ணி குழந்தையோட ஊருக்கு போக, ஊரை விட்டு போகுது இந்தியா விட்ட நெப்போலியன். அப்போ தான் வர்றான் சினிமாக்குள்ளே வில்லன். விஜயகுமார் அண்ணன் நடித்து முடிச்சு ஓஞ்சி போன பீரியட் அது. இவங்களை மூணு ஹீரோவை போட்டு படம் எடுக்கிறேன் பாரதராஜா. இதோட பாரதா சாப்டர் க்ளோஸ். நாங்கள் எல்லாருமே சொன்னாங்க, நான் முத முத கதை எழுதுறேன், சம்மந்தமே கதை என்னன்னு தெரியாது, கதை என்றால் என்ன, சினிமா என்னன்னு தெரியாது. அப்போ மூவி அலன் ஒன்று இருக்கும், ஃபுட்டேஜ்னு ஒன்று இருக்கும், ஃபிலிம். உங்களுக்கெல்லாம் காட்ஸ் கிரேஸ், கடவுளுடைய பிள்ளைகள் நீங்கள். உங்களுக்கு டிஜிட்டல் எத்தனை முந்தினா எத்தனை கேமரா அடிச்சுட்டே இருப்பார் விழுந்து. முந்தினா ஒரு ஃப்ளேம் ரோல் பண்ணால் 32 ஃப்ரேம் போயிடும். எடுக்கிற மாதிரி வெறும் ஃப்ளாஷ் அடிக்கிற கடமை உண்டு, நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பிரஸ் சகோதரர்கள் கைவந்த கலையாது, பழிச்சு பழிச்சு பழிச்சுன்னு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். நம்மளை எடுத்துட்டான்னு நினச்சிட்டு இருப்பீங்க, உள்ளே ஒன்றுமே இருக்காது. 32 ஃப்ரேம்ஸ் கால தானே, ஒரு ஃப்ரேம் மாதிரி அந்த ரோல் கிடைக்காது. 400 இதெல்லாம் அடிச்சுட்டு ஐசோ ஐசோ கிடைக்காது. ஃபிலிம் கலர் ஃபிலிம்லாம் அப்போ கஷ்டம். இப்போ வந்து டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல். நீங்கள் வாட்டு ஓட விட்டு எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். பாரதராஜா க்ளோஸ் அப் எடுப்பாருங்க, கிழக்கு சீமையில் ராதியாவுக்கு ஒரு க்ளோஸ் அப் வைப்பார், நோ ரீடேக். அந்த அம்மா அடிச்சு தள்ளிட்டு போயிடும், வடிவேல் அப்பத்தில் நுழையிறான். காமெடியின் பேரில் பேசிட்டே இருப்பான், கூப்பிட்டு அற விட்ருவோம், எங்கடா பேசிட்டே இருக்க, ஒரு இடத்த நிறுத்துறா பேச்சுன்னு. என்ன கட் பண்ண இடம் ரூபவே மாட்டான், பேசிகிட்டே இருப்பான், ஃபிலிம் ஓடிக்கிட்டே இருக்கும். டென்ஷன் ஆகி நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம் வடிவேல் காமெடியை, நிப்பாட்டி ஓங்கி அறைவாருங்க போய் பட்டார், வடிவேல் சுருண்டு போய் விழுவான். என்ன பேசிகிட்டே இருக்க படம் முழுதும், இதெல்லாம் படத்தை காமெடி வைக்கிறது இல்லைன்னு. என் படத்தை கிழக்கு சிமில் முதல் முதல் காமெடி நடந்தது, ட்ராக் போட்டு பாட்டு போட்டு எடுத்தோம் வடிவேலுக்கு. இதை சொல் சொல்கிறாரு, டைலாக் வேறு நிறைய எழுதியிருப்பேன், பஞ்சாயத்து கிழக்கு சிமில் விஜயகுமார் பேசுகிற பஞ்சாயத்து சீனு 40 பக்கம் டிஸ்கஷன், டைரக்டர் முதல் தூக்கி இப்படி வீசிடுவார். ஏன் என்ன இந்த காலத்தில் பஞ்சாயத்து, பெரிய பஞ்சாயத்து அவனோட, ஏ படமே முடிஞ்சுமே எடுக்க முடியும்னு. 40 பக்கம் பஞ்சாயத்து எடுத்தா அந்த படமே முடிஞ்சிடும். பஞ்சாயத்து நடந்து நின்றாரு.
இல்லை கெஞ்சி பாப்பானே, இதானே கதையோட மெயின் சூத்திரமே தானே, தாய் மாமன்றதை பற்றி பேசுறதுக்கு இதுதானே. நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தானா ஒரு பிஹெச் ஸ்காலர். அப்போ அப்போ சொல்லிட்டாரு இந்த படம் அத்துக்கேறி, இதனால் எனக்கு அவருக்கு பயங்கரமாக வணக்க சபாய் சண்டையாகி நான் போயிட்டேன் இந்த படம் வேணான்ட்டு. அப்போ விஜயகுமார் கெஞ்சினா, சார் எடுப்போம் சார், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வேறு கூப்பிட்டு போயிட்டோம். நான் டென்ஷனார், அவர் சைலண்ட்லேயே கதை சொல்கிறார், பாராஜ பற்றி சொல்ல வேண்டியதில்ல உங்களுக்கு. அண்ணன் வந்து ஐயோ ஏன் உங்களை சொல்கிறேன்னா, இதில் ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருப்பார், ப்ரொடியூசர் ஒருத்தர் இருப்பார், இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியாது, இதை சொல்ல வேண்டியது எங்களுக்கு கடமை. என் புராணம் படம் இல்லை, அந்த புராணத்தையும் அதான் நீ தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஃபுட்டேஜில் எடுக்கிறாரு, அந்த பஞ்சாயத்துக்கு கிளம்ப போட்டார், கடைசி விஜயகுமார் கெஞ்சுறாரு, ஏன்னா அவர் சீன் மெயினான சீன் அது. விஜயகுமார் ஒரு ரூபா உள்ள இல்லைன்னா சும்மா கெஸ்ட் ரோல் நடிக்கிற ஆளை வந்து ஹீரோவை போட்டு எடுத்து, தான சார் இதோடு நான் க்ளோஸ், தான சார் ஏற்கனவே அப்போ வீக்காக இருந்தார். சரி ரத்னகுமார் தான் இல்லை சொன்னாங்க, அவர் சவப்பேட்டில் லாஸ்ட் கடைசி ஆணை அடித்த பெருமை உன்னை சார்மி ஆண்டு போயிட்டாங்க என்ன எல்லாரும். இந்த மீறி அந்த எனக்கு ஒரே குறி அந்த பஞ்சாயத்து சீன் மட்டும் எடுத்துடணும், வேறு என்ன எடுத்தாலும் கவலை இல்லை. ஒரு நாள் வந்து நான் விஜயகுமார்ட்ட இப்போ எனக்கு கூட்டு என்னன்னு கேட்குறாரு, விஜயகுமார்ட்ட சீனை சொல்லிட்டு விஜயகுமார் வாங்கி போயிட்டார். தம்பி இது எடுக்க எப்படியாவது எடுக்க வச்சு நைட் டயட் தூங்கிட்டு இருக்கார் காலமுக்கிறார் வந்து, தலைவா அந்த காலை அமைக்கிட்டு இந்த ஒரு சீனை மட்டும் எடுத்து தலைவா. ஐயோ என்ன அவன் சொன்னானா எவா எனக்கு கூட்டு ஒரு கதை மட்டும் எழுது, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது என்னையா, அந்த சீனை நான் கட்சாக தூக்கிடுவேன். பஞ்சாயத்து ஏன்னா படம் முழுசு நடந்துருச்சு, அதை தான் பஞ்சாயத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அந்த சீனை உறுதியாக இல்லை, அந்த சீனை கொண்டு வாங்க வாங்கி கிழிச்சு போட்டாருங்க, 40 பக்கத்தை ஃபுல் கிளி கிழிச்சார், தூக்கி வீசிட்டார். நைட்டு ஒரு 1 மணி இருக்கும், மறுநாள் காலை நான் அப்செட் ஆகி இதோட ஊருக்கு போயிடலாம் முடி கட்டி ஊருக்கு கிளம்பிட்டேன். அப்போ விஜயகுமாருடைய நைட்டில் என்ன பேசுனது தெரியாது, பேசி பாராஜா அந்த சீனை எடுக்க வச்சுட்டாருங்க. அப்போ சொல்கிறாரு, ஏன் சொல்கிறேங்கன்னா விஷயம் அண்ணா எடுங்க, நல்லா இல்லாட்டி நம்ம எடிட்டிங்களை வெட்டிடுவோம்னு சொல்கிறாரு. அப்போ பாரா சொல்கிறார், யோ இது ஃபஸ்ட் காப்பி பண்ணுறேன், 73 லட்சரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பி. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் செலவழிக்கிறாங்க அந்த ரூபாய், ஒரு சாங்க்கு செலவழிக்கிறாங்க 73 லட்சரூபாய். பாராஜா வரும் 73 லட்சரூபாய்க்கு முழு படம் எடுக்கிறாரு, எடுக்க சொல்கிற எடுத்து வெட்ட சொல்கிற யார் என் ஃபிலிம் காசு தருவான்னு கேட்டார். விஜயகுமார் ஒன்று நான் வேணும் 4K வாங்கி தரேன் சார், 400 அடி அந்த 4K நான் வாங்கி தரேன் எடுங்கன்னாரு. அப்படி எடுத்தது அந்த பஞ்சாயத்து சீனு. அந்த ஒவ்வொரு டேக்குக்கும் பாராஜா டென்ஷனாக வருங்க, அது கட் கரெக்டாக கட் பண்ணுவார். அடுத்து ஒரு ராஜா அடித்து அழுதுட்டு நிற்கும், அடுத்து ஒரு ஷாட்டு சார் கிளிசன் சரியாக வடியில்லை பரவாயில்ல அப்படின்வார். ஒரு ரா எனக்கு தெரிஞ்சு ஒன்றோட ரீடேக் கிடையாது, அவங்களும் நடித்தாங்க இவர் எடுக்க மாட்டார். அந்த 100 அடின்றது 800, 1, 2 அவ்வளோ கட்டு. இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு நீங்கள் பண்ணுற லேவிஷ்னஸ் வந்து ஆச்சரியமாக இருக்குது, என்ன வேணாலும் பண்ணுங்கள், பட் அல்டிமேட்டாக ஒன்று பண்ணுங்கள், நல்ல கதை பண்ணுங்கள், நல்ல கதை பண்ணால் மட்டும் படியேறும் பெருமாள். நான் ஒரு ரைட்டராக சக ரைட்டராக நான் சொல்கிறேன், படியேறும் பெருமாள் ஒரு படம், அந்த டைரக்டர் பேர் உங்களுக்கு யாருமே சொல்ல வேண்டியது இல்லைங்க. அந்த ஒரு பையன் ஒரே படம் பாரராஜா மிரண்டு போய் அழுதார், பாரராஜா அழுது நான் பார்த்தது ரொம்ப நாள், ரொம்ப ரேர். அவங்க அம்மா இருந்தனி கூட அவர் பெருசாக அழகில், மகேந்திரன் சார் அன்னைக்கு உடஞ்சார். அவர் படியேறும் பெருமாள் பார்த்துட்டு அழுகிறாருங்க, நான் அவர் மட்டும் வந்து பார்த்துட்டு இருக்கேன், பிரிவு தெரியல வந்து அவர் போட்டு பார்த்துட்டு அழுது வெளியே வந்துட்டார். அழுது காரணம் என்னவாக இருக்க முடியும் தயவுசெய்து நீங்கள் நினைக்கிறீங்க, சின்ன விஷயங்க. இந்த மாதிரி ஒரு படம் நான் எடுக்க முடியலையேன்னாரு. எனக்கு தெரிஞ்ச விஷயம், இவன் எடுத்திருக்கான், இப்போ பேர வயசு இருக்கு, எனக்கு ஏன் தோணலை, நம்ம எடுத்த கிழக்குச்சியமே கருத்தம்மா கடல் புகழாம் நம்ம மண் சார்ந்த கதையா, நம்ம வாழ்க்கையை சொன்னையா, எவ்வளோ சொல்கிறான் ஒரு வாழ்க்கைய. அந்த நாய் அடிபட்டு செத்ததுக்கு அழுதாருங்க, அந்த நாய் இல்லைடா அதான்டா அந்த வாழ்க்கைன்னாரு. நாயை வச்சு ஒருத்தன் கதை சொல்கிறான், நாயை வச்சு ஒரு சீன் சொல்கிறான், அது படம். அந்த பையனுக்கு விளம்பரம் தேவைப்பட்டதா, இந்த ப்ரெஸ்ஸு மக்களும் இருக்காங்களே சாதாரணம் கிடையாது, ஒரே நாளும் உச்சத்துக்கு உட்கார வச்சுருவாங்க உங்களை, உங்கள் படம் சரியாக இருக்கும் பட்சத்தில் சரியான மேக்கிங் அதில் ஈவருக்குமே இருக்கக்கூடாது. ஈவருக்கு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாமளே நடிக்கிறது, நம்ம தெரிஞ்சவங்க நடிக்க வைக்கிறது, ஒன்றா சேர்ந்து கூடு சேர்ந்து கும்மி அடிக்கிறது, இந்த கதைக்கு இவன் தான், அதுதாங்க நியாயம். அந்த ஜஸ்ட் நான் ஒரு ரைட்டராக அவரை பற்றி சொல்லலை, என்னை பற்றி சொல்லலை, பொதுவாக நான் சினிமா நான் 30 வருஷம் இருந்துட்டேன், நான் சினிமா விட்டு ஒதுங்கி வெளியும் போயிட்டேன். பிடிக்காத காரணத்தினால் நம்ம எத்தனை கதை எழுதணும், 3 நேஷனல் ஆடு வாங்கணும், என்னமோ பண்ணணும், அதெல்லாம் மீறி நல்ல படத்தை பக்கம் சந்தோஷம் வருது, மோசமான படத்துக்கு கோவம் வருது. சினிமா என்ன விளையாட்டா, நல்ல கதைகளை நல் ஈவரக்கமெல்லாம் படம் பண்ணணும். இவருக்கு என்ன தெரியுமா, எழுத்து அந்த பேனாக எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் மறந்துடணும், பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாது. அந்த எடுத்துக்கட்ட கதைக்கு யார் நடிக, யார் நடிகை, இதை முடிவு செஞ்சிட்டிங்கன்னா அந்த படம் வெற்றி. நீங்களே நடித்தா ஒரு நல்லா இருக்குன்னு நடிக்கலாம், தப்பு இல்லை.
அது நாளை மக்கள் சொல்லி நாங்களும் பார்த்தா சொல்லிடுவோம். நல்லா இருந்தால் அங்கே மிஸ் பண்ணாலோ இல்லை எடுக்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணாலோ இல்லை யாரோ சொன்னாங்கன்னு கதையை மாற்றினாலோ எழுதினாலோ அது வெற்றி அடைவதற்கு சிரமம். நான் ஒரு வரிக்கு கதைக்காண்டி போராடிருக்கேன் டைரக்டர் கூட, ஒரு வசனம் மாதிரி தானே சண்டை போட்டிருக்கேன், ஒரு சீன் மாதிரி தானே கோச்சிட்டு போயிருக்கேன், இப்போ ஃபைட் பண்ணுவேன் கதைக்க வேண்டி ஒரு மதர் மாரி. அந்த மாதிரி இந்த படத்தில் மேடம் அவளை ஈஸியாக அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு லேடி, ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர் இந்த காலத்தில் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் உங்களை வாழ்த்தி வெற்றி பெற எல்லோருக்குமாக சேர்ந்து உங்களை உங்கள் சார்பாக இறைவனையும் மக்களையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளர்க. வணக்கம் அனைவருக்கும். இந்த பொன்னான மாலை நேரத்தில் அதிசயங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், உங்களோடு சந்தித்து கொண்டிருக்கிறேன். இந்த முடிவில்லா புன்னகை என்ற திரைப்படம் திரு கிளம்ரன் அவர்களோடு ரிலீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை பற்றி பேசி கொண்டிருந்தோம். அப்போது எப்படியாவது பண்ணி கொடுங்கள் மேடம் என்று கேட்டார். நான் செய்கிறேன் என்று கூறினேன். ஒரு நாள் படம் போடுங்கள், நான் பார்க்கிறேன் அப்படி என்று கூறினேன். அந்த படம் ஒரு தியேட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டப்பட்டது. என் மனம் பார்த்து கொண்டிருக்கும் போதும் அந்த படத்தின் முடிவை பற்றியும் மிகவும் நெகிழ்ந்தது. காரணம், இந்த திரைப்படத்தின் விஞ்ஞான முறை, ஒரு கேமரா இன்னைக்கு சேட்டலைட்ஸ் எல்லோ அட்வான்ஸில் வந்த அப்புறம் கூட இந்தியா மட்டுமில்லை, மற்ற கண்ட்ரிகள் மட்டுமில்லை, உலகமெங்குமே விஞ்ஞான உலகத்தின் மிகப்பெரிய லெவல் இருக்கிற முதல் இடம் திரைப்படம். மீடியாக்கள் ஒரு இடத்திலிருந்து ஒன்றை சொல்லக்கூடிய மிகப்பெரிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் நம் நாடு மட்டுமல்ல உலக நாடுகளையும் சேர்த்து சொல்லுகிறேன், பெண்களுடைய நிலை உண்மையிலேயே இழிந்த நிலையில்தான் இருக்கிறது. இன்னும் அது தேரவில்லை. அது தேறுவதற்கு ஒரு ஆண்களால் மட்டுமே உதவி செய்து விட முடியாது. அவர்களுக்கு 1008 பழக்கம், 1008 பிரச்சனைகள். சில ஆண்கள் வந்து அந்த பெண்மைக்கு மேன்மை கொடுக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பெண்ணாகி காதலாகி கல்யாணமாகி தாய்மை பெற்று விடுகிறாள் இல்லையா, அந்த தாய்மை அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் சீராக இருந்தால் மட்டுமே ஆணை சரியாகவும் பெண்ணுக்கு மேன்மையையும் கொடுத்து வளர்க்கக்கூடிய இந்த பூமியில் வாழும் இரண்டு உயிர் ஆண் பெண்களுக்கு தாய் சக்தியால் மட்டுமே தான் உயிரை மேன்மைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட தாய்மை சுதந்திரமாக இருக்கிறாளா, இந்த மீடியாவுக்குள் அதை பற்றி எல்லாரும் பேசப்பட்டார்களா என்றெல்லாம் எனக்கு பல எண்ணங்கள் உண்டாகும். அந்த தாய்மையை வளர்க்க இந்த சினிமா மீடியாவை பெண்களுக்கு தைரியம் கொடுத்து தானே நின்று தனிச்சு நின்னா தாழ்ந்த பெண் ஜாதின்னு சொல்ல மாட்டாங்க. நம் தாய் தந்தையர்கள்லாம் வேறு ஒன்றை கற்றுக் கொடுத்து பொத்தி பொத்தி வளர்த்த பெண்மை பொம்மைகளாகிவிட்டது. வளையல்கள் வாளாய் மாறாமல் வாழ்க்கை கிடைப்பதில்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது. எங்கு பார்த்தாலும் பாலியல் தொந்தரவு. 3 வயது குழந்தைக்கு, 4 வயது குழந்தைக்கு, 10 வயது குழந்தைக்கு எங்கும் தூக்கு போட்டு விடுகிறார்கள். ஒருவன் போய் பெண்ணை பார்க்கிறான் சகல்யாணத்துக்கு, அந்த கல்யாணத்தில் அந்த பெண்ணை பார்த்து விட்டு பிடித்திருக்கின்றான். ஆனால் அவன் படிக்கவும் இல்லை, பணமும் இல்லை. அந்த பொண்ணு வசதியாக படிச்சிருக்கா, அவனுக்கு பிடிக்கல. அந்த பொண்ணுக்கு இது தெரிஞ்சிட்டவன் ஓ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாலன்ட்டு 3வது நாள் அந்த பொண்ணை வெட்டி 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 போட்டு பேப்பரில் பார்க்குறான். அந்த பெண்ணை அவனை இப்போ தான் பார்க்குறா. எத்தனையோ மாப்பிள்ளைய பார்க்குறாங்க, எத்தனையோ பொண்ணை பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு. அந்த சுமூக நிலை பெண்ணுக்கு போயிடுச்சு. ஏதோ பெண் இன்னைக்கு கொஞ்சம் மாடர்னிஸாக இருக்கிற மாதிரி இருக்காங்களே தவிர உள்ள ஆண்களுடைய உணர்வுகளோடு அவர்களை மட்டும் சொல்லுவதல்ல, இவர்கள் இளிச்சவாயாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆக ஒரு பெண் சிறப்பாக வர வேண்டுமென்றால் அனைத்தையும் தேர்ந்தெடுத்து தாய்மை உணர்வோடு அன்பு கொடுக்க வேண்டுமென்றால் தன்னை செதுக்கிக்க வேண்டும். தான் யார், தனக்கு என்ன கற்பித்தார்கள்,
அது எது தேவை எது தேவையில்லை, ஆணை தன் மகனாகவே நினைப்போம், அவனுக்கும் ஒரு அன்பை கொடுப்போம், எங்கும் போடிவிட மாட்டான், இந்த விகார புத்தியை மாற்றுவோம், எல்லாமே இயற்கையின் அன்னையாகிய தாய்மை கையில் இருப்பதால் நான் பெண் வளர்ச்சியாக சிந்தித்த உள்ள நிலையில்தான் கிளிண்டனுடைய படம் பார்க்கும்பொழுது அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். ஒரு பெண் வந்து ஒரு வாட்ஸ்அப் சம்பந்தமாக லவ் ஏற்படுறது, ஒரு டைரக்டராக கிளிண்டன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல அன்பு நட்பு காதலாக கூட மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது, மாறுது. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து இவன் தப்பானவனாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தெரியுது. அவன் தப்பானவன் இல்லை, ஆனால் அவளுக்கு அந்த புரிதல் தன்மை ஏற்பட்டுடுது. இப்போ வீட்டில் சொல்கிறவங்கள யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான், ஓகே அந்த பையனோட செட்டில் பண்ணி வாழலான்னு நினைக்கிறான். ஒரு பெண்ணுக்கு எப்படி எப்படி மனங்கள்லாம் சமுதாயத்தில் ஏற்படுது, அவள் என்ன பண்ணுறாங்கிறத நான் சொல்ல வர்றேன். அவள் கல்யாணம் பண்ணி வாழும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு கூட நடக்கலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் தவறானவன், அவன் வேறு கேரக்டருங்கிறத அது படம் பாருங்கள் அதில் விவரமாக தெரியும். அவன் அந்த கேரக்டரை பற்றி சொல்லும்போது, ஆஹா நம்ம தப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோமா, வாழ்க்கை பூரா இப்படி கட்டுப்பாடோட இப்படி கஷ்டத்தோடு வாழப்போகிறோம், பிறப்பே இப்படியா, என்னுடைய காதல் நல்லவன் தான் ஆனால் நான் தப்பாக பிரிஞ்சுக்கிட்டேன், அவனை விட்டு வந்துட்டேன்ட்டு வாழ்க்கையில் போராடுறான். அப்போ சொல்லுவோம், ஒரு பொண்ணை ஒருத்தன் நீ ஒருத்தரை காதலிச்ச, இப்போ அவனை கல்யாணம் பண்ணவனே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் வாழ வேண்டியதானே, எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஒரு முறை பிறக்கிற இந்த உணர்வாக சிரிக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையை அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ண முடியுங்கிறத அவ உணர்றா. அப்புறம் அந்த காதலனை சந்திக்கிற, அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறா. அதில் எனக்கு பிடிச்சது, பெண்ணுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் தன் வாழ்க்கை சரியாக அமைய வேண்டும் என்று புதுமையாக சிந்தித்து உலகை பற்றி கவலைப்படவில்லை. உலகமே அவளுக்குள் இருக்கிறது, அவன் ஏன் உலகை பற்றி கவலைப்பட வேண்டும், அந்த உலகமே தன்னுக்குள் இருக்கிறவள் ஒரு முடிவை எடுக்கிறாள். சிறப்பான முடிவு இந்த படம், அதனால் எனக்கு பிடித்து விட்டது. அந்த பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த இன்றைய 2019 கிளிண்டன் அவர்களுடைய ஆண்மகனாக, ஒரு சிறு தலை நிமிர்ந்த ஆண்மகனாக நான் மதிக்கிறேன். இது பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம். இன்னும் நிறைய இயக்குநர்கள் பெண்களுடைய உணர்வுகளை அப்படியே ஆராய்ந்து பார்த்து திரைப்படம் கொடுக்க வேண்டும். சமுதாயம் மலர வேண்டும் என்றால் உன் மனைவி தாய்மை உணர்வோடு இருந்தால் மட்டுமே உனக்கும் தாய்மை, உன் குழந்தைகளுக்கு தாய்மை, எல்லாமே போற்றப்படுவாள் என்பது என்னுடைய வாழ்க்கை வழிமுறையும், என்னுடைய எதிர்கால இருக்கிற எதிர்காலத்துக்குள் நான் செய்தியை சொல்லக்கூடியதும் பெண்களை பற்றி. ஏன்னால் பெண்ணுக்குள் அடங்கி விடுகிறார்கள் ஆண்கள், அவர்களை காப்பாற்றும் பொறுப்பே பெண்களால் இருப்பதால் பெண் விடுதலையின்றி இவ்வுலகம் சிறக்கவே சிறக்காது என்பதை கூறி வணக்கம் பெற்றுக் கொள்கிறேன். இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க வேண்டும் என்று உங்களிடம் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது எனக்கு முதல் சினிமா மேடை. இந்த வாய்ப்பை தந்த வேலு பிரபாகரன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி. என் முதல் படம் முடிவடைந்து விட்டது, ரிலீஸுக்கு தயாராக கொண்டிருக்கிறது, விரைவில் ரிலீஸ் ஆகும். இந்த விழாவுக்கு அழைத்தமை, 2-3 நாளாக ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால தொண்டை கரகரப்பு தூக்கமின்மை, மன்னிக்கவும். ஐயோ நான் படமும் பார்க்கல, தேர்தலில் யார் நிற்கிறேன்னு பார்க்கல, ஓட் மட்டும் போடுறேன். கிளிமெண்ட் பற்றி எனக்கு நல்லா தெரியும், இவர் டைரெக்டாக என்கிட்ட பேசினதில்லை, ஆனால் ஒரு நண்பர் மூலமாக நவீன் சீதாராமன் அவரும் அங்கே உட்காந்துருக்கார், அவர் மூலமாக எனக்கு தெரியும். நான் இந்த படம் ஒரு 1-2-3 வருஷமாக மேபி எடுத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்காக இவர் ஊபர் லிஃப்ட்னு எல்லாம் ஓட்டி அதை வச்சு தான் இவர் ஆக்சுவலாக இதை வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்கார். சும்மா அமெரிக்கா போனால் காசு வரும், உடனே அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி இங்கே லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங், அது சரியில்லை. இவர் இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எங்களுக்கு தான் தெரியும்.
ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுச்சு, அடுத்து இது பண்ணும் இது பண்ணோன்னு. ஸோ அந்த கஷ்டத்துக்காகவே இமீடியட்டாக என் பேரை கேட்காமே போட்டாலும் இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த மரியாதை நிமித்தமாக வந்தேன். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மேன்மேலும் படங்கள் எடுத்து, அவர் ரசனைக்கு ஏற்ப படங்கள் எடுத்து சமூகத்திற்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டான படமாக கொடுப்பதற்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.